फ्रेंड्स वेलकम टू उमास हैप्पी किचन இன்னைக்கு முட்டை பனியார் குழம்பு செய்ய போறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவா நோட்டிபிகேஷன் வரும் முட்டை பனியார் குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பாப்போம்ங்க தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பாப்போம்ங்க இந்த குழம்பு செய்யிறதுக்கு பெரிய வெங்காயம் 2 நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ना मीडियम सैज तकाली नाल एड़ित्तु पोडिसा कट पनी वेच्चिरुकोंगा ओरु स्पून सीरकत्तूल अरै स्पून सोम्बु अरै स्पून मंजत्तूल ओन्रै स्पून तनिमिळगैत्तूल रेंडु स्पून मल्लित्तूल इंजी पूंडु विळुदु ओरु स्पून अरै स्पून गरम मसाला तूल ओन्रै स्पून उप्पु सिरिदलवु कोत्तमल्लि तळ कट पनी वेच्चिरुक्केन कोळंबु ताळिक्किरदुक्कु काल स्पून सीरकम काल स्पून सोम्बु कोंजम कल्पासि चिन्न तुंडु पट्टै ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சிருக்கேன் முட்டை பனியாரம் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பாப்போம்ங்க முட்டை வந்து நான் 4 எடுத்து வச்சிருக்கேன் அவங்கவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி அதிகமாவும் வச்சுக்கலாம் குறைச்சும் பண்ணிக்கலாம்ங்க ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ லாக் டவுன் பீரியட்னால என்கிட்ட சின்ன வெங்காயம் கிடையாதுங்க இல்லனா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 பொடிசா கட் பண்ணி இதல போட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும்ங்க 1/2 ஸ்பூன் மஞ்சள் கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகாய் தனி மிளகாய் தூள் சிறிதளவு மல்லி இலை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் முட்டை பனியார குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பாப்போம்ங்க இப்போ வந்து அடுப்பு பத்த வச்சுக்கோங்க ஒரு ஃபேன் வச்சிருவோம் இப்போ வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்குவோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா காயட்டுங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கல்பாசி சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்ல பொரியட்டல பாருங்க நல்லா எல்லாமே பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம் तो வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் குயிக்கா வதங்கிரோம் அதுக்காண்டி வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த உப்புல வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோம் சோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கோம்ல விழுது அத ஆட் பண்ணிடுவோம் பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதக்கிக்குவோம் பச்சை வாட போற வரைக்கும் இப்ப நல்லா பாருங்க பச்சை வாட போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிடுவோம் சோ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க உப்புல இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம் நம்ம அந்த உப்பு போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் குயிக்கா வதங்கிரும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து அந்த உப்பை வந்து சேர்த்து வதக்கிறது இது நல்லா வதங்கட்டும் இதை மூடி வெச்சிருவோம் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம் மூடி வெச்சிருவோம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சான்னு பாப்போம் மூடி எடுத்துடுவோம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கனானே எண்ணெய் கூட புளிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் போட்டுருவோம் ஒவ்வொரு தூளா வந்து ஆட் பண்ணிடுவோங்க சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகாய்த்தூள்
மல்லித்தூள், இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். இப்போ முதல்ல இதை வதக்கிக்குவோம். நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்குவோம். நம்ம மிச்சமுள்ள உப்பையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ வந்து மீடியமாக வச்சு கொதிச்சிகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம முட்டை புளிப்பணியாரத்தில் முட்டை போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். வெங்காயம்லாம் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த முட்டையில் வந்து நம்ம கலக்கிக்கணுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஃபேன் வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த வெங்காயம்லாம் வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை மிளகாயை போட்டுட்டோம்னா நல்லா இந்த எண்ணெயில் வதங்கிடுச்சுன்னா காரம் இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். லைட்டாக வதக்கிட்டு அந்த முட்டையில் நம்ம கலக்கிட்டு ஊற்றினோம்னா தான் வேகமும் சீக்கிரம் செஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேணால் பச்சை வடையாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் வந்து வதக்கிட்டு செய்வேன். நான் வந்து உப்பு கால் ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப வேண்டாம், ஏன்னா நம்ம குழம்புல தான் நம்ம இதை ஊற விடணும். அப்போ அங்கே அதுலேயும் உப்பு காரம்லாம் இருக்குது. அதனால் நம்ம கால் ஸ்பூன் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம். வந்து எடுத்து வச்ச மஞ்சத்தூளை போட்டுருவோம். மஞ்சத்தூள் போட்டால் தான் வந்து அந்த முட்டையோட பச்ச ஸ்மெல் வராது. அதுக்காண்டி தான் மஞ்சத்தூள் வந்து நான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் வதக்கிட்டோம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மல்லி இலையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து முட்டையில் சேர்த்துக்குவோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம நாலு முட்டை எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை பாருங்கள். இதில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோங்க. இப்போ வந்து இந்த முட்டையை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்குவோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம போட்ட எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். இப்போ நல்லா அடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை வந்து பனியாரிச்சிக்கல நம்ம ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றி எடுத்துடணுங்க. பற்ற வச்சுட்டு ஒரு பனியாரிச்சட்டி வச்சுருங்க. இப்போ வந்து சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்பலாம் ஊற்றணில்ல, ஒவ்வொரு சொட்டு ஊற்றினா கூட போதும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம நல்லா மறுபடியும் ஒரு கலர் கலக்கிட்டு சின்ன கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் ஊற்றிக்குவோம். நடுவில் ஊற்றினோம்னா சீக்கிரமே கறி செவந்து போயிடும். வச்சு மெல்லமாக திருப்பி விட்டுருங்க. அப்படியே சீக்கிரம் வெந்துடும். முட்டை தானே நமக்கு, எது ஃபஸ்ட்டு ஊற்றுனீங்களோ அதை ஃபஸ்ட்டு திருப்பிடுங்க. இப்போ நடுவில் உள்ளதை திருப்பிடுவோம்.
அவ்வளோதாங்க. மறுபடியும் ஒரு செகண்ட் இருக்கட்டும், அப்படியே வெந்துடும். வெந்தோடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் திருப்பி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு முட்டை பனியார் வெந்துருச்சு. நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள், பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. போது இனிமேல் எடுத்துருவோம். முட்டை பனியாரத்தை பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இந்த பாருங்கள் வேகலைன்னா நமக்கு ஒட்டுங்க, பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள். மீதம் உள்ளதையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு பனியாரம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்க, சூப்பராக முட்டை பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மீடியமாக குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பாப்போம் திறந்து. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்கட்டுங்க. கரம் மசாலா வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களான்னு தான், நீ ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் அரை ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்க முட்டையெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். முட்டை பனியாரத்தை இதில் ஆட் பண்ணிடுவோங்க. இது வந்து குழம்புல கொதித்து நல்லா அந்த உரப்பு புளிப்பு எல்லாம் சாந்து, அதாவது நல்லா ஊறி உப்பி வந்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை ஆட் பண்ணிடுவோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க, மூடி வச்சுக்குவோம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போங்க. முட்டை பனியாரம் குழம்போட கொதிச்சு நல்லா ஊறி சாந்திருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லியில் தூவிடுவோங்க. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோங்க. பாருங்க, முட்டை பனியார குழம்பு சூப்பராக கலக்கலாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு வந்து ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய குழம்புங்க இது. இப்போ காய்கறிலாம் இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி ஒரு குழம்பு நீங்கள் செஞ்சு ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். அதோட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த முட்டை பனியார குழம்பை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.